நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வெற்றி, எட்டு தோட்டக்கள் படத்தோட கதாநாயகன் பேசுகிறேன். ஓட்டு போடுறது வந்து நம்ம உரிமை. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் எல்லோரும் ஓட்டு போடுங்க. 100% ஓட்டு வரட்டும். நம்ம ஜனநாயக கண்ட்ரியில் இருக்கோம். நம்ம வந்து ஓட்டு போட்டு நம்ம எந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோமோ அந்த கட்சி நமக்கு நல்லது செய்யணும். அடுத்த 5 வருஷம் நம்மளுக்காக அவங்க மட்டும்தான் வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ நம்ம தெளிவாக டிசைட் பண்ணி ஓட்டு போடுங்க. 2016க்கு அப்புறம் இந்த கார்த்தை அரசியலே வேண்டாம்னு ஒதுக்கிட்டேன். உண்மை 2.5 வருஷம் இல்லை. பட் என்னன்னா, எனக்கு 18 வயசு ஆகும் போது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு NDA அதுல சேர்ந்து ஏர்போர்ஸ் பைலட் ஆகணும்னு நான் நினைச்சேன். அதாவது நம்ம நாட்டுக்காக இராணுவத்தில் சேர்ந்து ஏர்போர்ஸ் பைலட் ஆகணும்ன்றது என்னுடைய முதல் ஆசை அதுதான். அதுக்கப்புறம் இனி வேற மாதிரி ஆகி நானும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகி நடிகனாகி அது வேற விஷயம். பட் இன்னைக்கு பாருங்க, திருப்பி NDA கூட்டணியில தான் சேர்ந்திருக்கேன். அதுக்கு நான் அண்ணனுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும். நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு சொல்லணும், துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். முக்கியமா உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளவு ஆர்வமா சந்தோஷமா அன்போட நீங்க வரவேற்கத்தை பார்க்கும்போது நம்ம சரியான முடிவு தான் எடுத்துட்டு தோன்றது. ஆண்டவன் பொருள் அது புரியுது. இப்ப நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது நம்ம எடுத்த முடிவு கரெக்ட் தான் தெரியுது இல்லையா? அப்போ நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். இந்த பாதை கொஞ்சம் கூட மாறக்கூடாது, விலகக்கூடாது. நம்ம ஏன் நம்முடைய தேசத்துக்காக, சரி அண்ணன் சொன்ன மாதிரி, எப்படி இராணுவம் நம்ம தேசத்துக்கு நம்ம மக்களுக்கு நம்ம பார்டரை காப்பாத்துறாங்களோ அதே மாதிரி தான் நம்முடைய காவல்துறையும் சரி, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அவங்களுக்கு மிஞ்சி யாருமே கிடையாதுங்க. ஸ்காட்லாண்ட் யார்டுன்னெல்லாம் சொல்லுவாங்க, பட் அவங்கள மாதிரி புத்திசாலிங்க உலகத்திலே கிடையாது. அதுதான் உண்மை. பட் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்னா உங்ககிட்ட உங்களுடைய உரிமை உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுடைய வாக்குரிமை உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னை விட அதிகமா இங்க நிறைய பேர் வாக்களிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம நாடு நல்லா இருக்கணும். நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா நம்ம வீடு நல்லா இருக்கணும். நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம எல்லாம் இங்க வரோம். ஏன் வரோம்? இத்தனை ஆண்டுகளாக இப்ப எத்தனையோ கட்சிங்க இருக்காங்க நம்ம நாட்டுல. பட் ஏன் நம்ம இந்த கூட்டணியில, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில, புரட்சி தலைவர் தோங்கிய கூட்டணியில, அம்மா அவர்கள் நடத்திய அந்த கூட்டணியில இன்னைக்கு நம்ம ஏன் சேர்றோம்னா, பல பேர் பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லும் போது பல விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அவங்களுடைய வேலை அதுதான், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி எப்படியாவது அவங்களுக்கு வாக்கு. அது நம்ம எதிரின்னு சொல்றது இல்லை, அது இன்னொரு கூட்டணியில இருக்கிறவங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்ப, மத்தியிலும் மாநிலத்திலையும் இணக்கமாக இருந்தால்தான் நல்லபடியா இருக்கும் நம்முடைய தமிழ்நாடு. அது அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஆனா நம்மளுடைய ஃபெடரல் சிஸ்டம்ல அது சாத்தியமில்லை. அதுதான் நம்மளுடைய ஃபெடரல் சிஸ்டமோட அருமை பெருமைகள்ல ஒண்ணு. நம்ம இண்டிபெண்டாவும் இருக்கலாம், மத்தியில் இருக்கும் ஆட்சி புரியும் கட்சிக்கும் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், அது நம்ம இஷ்டம். ஆனா அந்த இணக்கம் இருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். இப்ப நான் சொல்றேன், கருத்து கணிப்புல வரும்போது மத்தியில மீண்டும் BJP தான் வரும்னு 99.99% அத்தனை ஊடகங்களும் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா நான் அதிகமா சொல்றேன்னு நினைச்சிட வேண்டாம், 100% அவங்க தான் வருவாங்கன்னு சொல்றது. ஸோ நம்ம இங்கே மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில
சரியான கட்சியோட தான் நம்ம கூட்டணி வச்சிருக்கோம். இப்போ தப்பி தவறி நடக்க கூடாது, அது நம்ம தான் ஜெயிக்க போறோம், அது சந்தேகமே இல்லை. ஏன்னா உங்களை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது அந்த நம்பிக்கை வருது, எங்க போனாலும் அந்த நம்பிக்கை வருது. ஆனா தப்பி தவறி வேற யாராவது வர்றாங்கன்னு வைங்க, இன்னொரு 5 வருஷம் நம்ம மக்கள் கஷ்டப்படணும், அது வேண்டாம். அதை தடுக்கணும், நம்ம வெற்றி பெறணும், மக்கள் வெற்றி பெறணும், இந்த ஒரே ஒரு நோக்கம் தான். நம்முடைய தேசம் நல்லா இருக்கணும், நம்முடைய மக்கள் நல்லா இருக்கணும், அது அதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட டாக்டர் ஒரு அருமையான பேர் மட்டும் இல்ல, அருமையான லேடி அவங்க, தமிழிசை அவர்கள் தாமரை சின்னத்துல அவங்களை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன், உரிமையோடு கேட்டுக்கிறேன் உங்க காரணத்தை. இதுல நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்க நீங்களும் தானே ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க போன டிசம்பர் மாசம். ஆமாப்பா, போன டிசம்பர் மாதம் தான் ஆரம்பிச்சேன். கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. நான் வரேன் பிரச்சாரத்துக்கு, அவ்வளவுதான். அண்ணன் சொன்னாங்க வந்துட்டேன், அவ்வளவுதான். நீங்க கூப்பிடாமலே உங்க குரல் எனக்கு கேட்டுச்சு, மனசுல வந்துட்டேன். அது இங்க நேரத்துல பாக்கல, அதுதான் இறைவன் அன்போடு கேட்டுக்கிறது. தாமரை சின்னத்தில் வாக்களித்து வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணுமா, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்ம தேசத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். நான் யாரையும் தப்பா பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும், அது நமக்கு தேவையும் இல்லை. அந்த நாகரிகத்தோடு தான் நம்ம வளர்ந்தோம், இருக்கோம், இருப்போம். அவங்க எப்படி வேணா பேசிக்கிட்டோம், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நாகரிகம், அடக்கம், அந்த பண்பு, அந்த அன்பு, அந்த லாங்குவேஜ், எந்த மாதிரி பேசணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும், தேசத்தை எப்படி மதிக்கணும். இன்னொருத்தர் நம்ம யாரையும் எதிரியாக நினைக்கிறது இல்ல, எதிரியாக நம்மள நினைச்சாலும் அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கறோம். வேண்டாமா இல்லையா போயிட்டு வாங்க, போயிட்டே இருப்போம். நமக்கு வேலை இருக்கு, வேற இவங்களோட மோதிக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம வேலை. பட் நம்மளுடைய கடமை, நம்ம ஆற்ற வேண்டிய கடமை, நம்ம எல்லோருடைய கடமை, நம்ம நாட்டுக்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காக, நம்ம தேசத்துக்காக. தெரியும் படவமா வேண்டமா, ஓடி போயிட மாட்டீங்களா? அது என்னமோ தெரியல, எங்க போனாலும் நான் எஸ்பிபின்னு நினைச்சிடுறாங்களோ என்னமோ, பாடு பாடுறாங்க எனக்கு. நான் ஏதோ ஒரு 4-5 பாட்டு பாடியிருக்கேன், அவ்வளவுதான். போட்டாலே கிருகிருக்கும் அந்த ஜரதாமான் வேண்டாம், அமர கானா பாட்ட கேட்டாலே கிருகிருக்கும் அது ஓகே. சுத்தம் மராமதி இறக்கும் அவர் வந்து பாட்டில் பறக்காது, வெற்றி மாலை தான் பறக்கும். சரியா, அந்த வெற்றி மாலை வந்து இவங்களுக்கு விழணும், அதுதான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். நிறைய இடம் போனோம், உங்களுக்கும் தெரியும். ரொம்ப 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 நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வரவும், ஜெயிச்ச பிறகு நன்றி சொல்ல. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ.